நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். நான் தான் உங்க வழியாபுரி பேசுறேன். வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். நான் தான் உங்கள் வழியாபுரி பேசுகிறேன். உலகெங்கும் வாழும் தமிழர்கள் அனைவருக்கும் எனது இனிய பணிவான வணக்கம். அதாவது பொதுவாக சொல்லுவாங்க, அன்பும் ஆன்மீகமும் எங்கே இருக்கோ அங்கே எல்லா வளமும் எல்லா நலமும் இருக்கும் சொல்லுவாங்க. அதுபோல் இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இங்கே நவராத்திரி ஸ்பெஷல். அதாவது எல்லா வீடுகள்லையும் வந்து அவங்கவங்க அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு 5 படி, 7 படி, 10 படி, 11 படி, 14 படி, அந்த மாதிரி அவங்கவங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கவங்க வீட்டுக்கு தகுந்த மாதிரி வைப்பாங்க. அது கொழு வைக்கிறது வழக்கம். மைசூர் இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னாக்க தசரான்னு சொல்லி மிக சிறப்பாக கொண்டாடுவாங்க. அதில் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 20 வருஷமாக இந்த கொழு வச்சிட்ருக்கோம். அது என் மனைவிக்கு, குழந்தைகளுக்கு, இது எல்லாமே பயங்கர இஷ்டம். அவங்களுக்கு எப்போ நவராத்திரி வரும்னு எதிர்பார்த்து இதுக்காக வேண்டிய தேடி போய் ஒவ்வொரு இடத்துலையும் பொம்மைகள்லாம் கல் பண்ணி, கும்பகோணத்தில் போய் ஒரு செட்டு, அந்த மாதிரி ஒவ்வொரு காஞ்சிபுரம் போனால் எங்கே போனாலும், அதாவது நவராத்திரி அப்போன்னு இல்லாமல் அவங்க பொதுவாகவே வெளியே எங்கேயாவது போகும் பொழுது இந்த மாதிரி அழகான பொம்மைகளை பார்த்தாங்கன்னா ஒன்றே வாங்கி வச்சுப்பாங்க. அது அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம். எப்போ நவராத்திரி வரும், நம்ம தீபாவளி வரும், பொங்கல் வரும் எதிர்பார்க்குற மாதிரி எங்கள் வீட்டில் எல்லாருமே எப்போ நவராத்திரி வரும் எதிர்பார்ப்பாங்க.
தினந்தோறும் ஒரு 10 சுமங்கலிகளை வர வச்சு அவங்களுக்கு பூ, மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் ஒரு வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் கொடுக்கும்போது அதில் ஒரு பெரிய ஆனந்தம். நம்ம இன்னொரு வீட்டுக்கு போகும் பொழுது அதே மாதிரி வெத்தலைப்பாக்கு பூ பழத்தோடு நம்ம போவோம். இது ஒரு ஒரு நல்ல சம்பிரதாயம்னு வச்சுக்கங்களேன். ஒரு அன்பை வளர்க்கக்கூடியது, ஆன்மீகத்தை வளர்க்கக்கூடியது. அது 20 காலமாக எங்கள் வீட்டில் தொடர்ந்து பண்ணிட்டு வரோம். உண்மையிலே மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா ஒரு நட்பை உருவாக்குறதுக்கும் இன்னொருத்தவங்களுடைய பழக்கத்துக்கும் மற்றவங்க வந்து நம்மகிட்ட உட்காந்து ஆகா இந்த பொம்மை எங்கே வாங்கினீங்க, இது எங்கே வாங்கினீங்க அப்படின்னு ஒவ்வொரு இதையும் பார்த்து கேட்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் வரும். பரவாயில்ல, இவ்வளோ அழகாக செலவு பண்ணிருக்கீங்களே, தசாவதார செட்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு ஒரு அது எல்லாமே அவங்களுக்கு தான் தெரியும். அவங்களா பார்த்து செலவு பண்ணி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு புது புது பொம்மைகள் வாங்கி வைப்பாங்க, அது வழக்கம். இந்த வருஷம் அதுபோல் ஒரு குட்டி கிருஷ்ணர், தவழ்ற கிருஷ்ணர் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார். அது இந்த வருஷ புது பொம்மை. அதுபோல் மீண்டும் அனைவருக்கும், உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கும், தமிழ் தொலைக்காட்சி சார்பாக அனைவருக்கும் வரப்போகிற தீபாவளிக்கும் அட்வான்ஸ் விஷ் யூ ஹாப்பி தீபாவளி, இனிய நவராத்திரி தின நல்வாழ்த்துக்கள். இன்னும் 2 தான் இருக்குது. ஓகே, நன்றி, வணக்கம். மேலும் இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி.